பேர் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய புகழும் பெருமை மிக்க இந்த இனிய நகைச்சுவை மன்றத்தினுடைய 31வது ஆண்டு விழாவில் என்னையும் ஒரு ஊடாக அழைத்து பெருமை சேர்த்ததற்காக தலைவர் ஐயா திருமிகு சீதாராமன் அவர்கள் இதனுடைய தன்னுடைய குடும்பத்தில் ஒன்றாக கருதி இதனை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற திரு சேகர் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய குடும்பத்தார், அதேபோல நகைச்சுவை மன்றத்தினுடைய தூண்களாக வருகிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு சொல்லி ரொம்ப நெகிழ்வாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. அதோடு மட்டுமல்ல, இப்படி ஒரு கூட்டத்தை சமீபத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. ஏதோ ரகசிய கூட்டங்களில் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் பல இடங்களில். 25 பேர் வந்தாலே இது ரொம்ப அதிசயங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாக இலக்கிய கூட்டங்களுக்கு ஆளை காணோம். போன வார கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு ஒருத்தர் கேட்டேன். நீங்கள் போன வட்டம் டிவியில் வரல அப்படின்னு அவர் என்னே கேட்டார். அப்ப நாங்க அப்படி வந்தா தான் பார்க்கறதுக்கான சூழல் வந்துருச்சு. இந்த அரங்கத்துக்குள்ள வந்தோடனே அப்படியே அதிசயித்தேன். வெளியில நல்லா காத்து வருது. இது ஏசி வெளியில இருக்கும் போல் இருக்கு நினைச்சேன். வந்த உடனே அப்படியான ஒரு கூட்டம், அதுவும் நான் 3 மணிக்கு நான் இந்த பக்கத்தை கிராஸ் பண்ற போது நிக்கிறாங்க மக்கள். எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்க, எந்த ஊர்லயும் நான் பார்த்ததில்லை. அவங்க சொல்றாங்க இதுக்கு மேல எங்களால நடத்த முடியாது போட்டிருக்கு அப்படின்னு. இடமில்லையே, பத்தலையே, நாங்கள் எங்கே போய் உட்கார வைப்போம் அப்படிங்கிறாங்க. வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இவங்க என்ன கொடுத்து வர வச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, ஒன்றும் இல்லை. அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறாருங்க மாதிரி கூப்பிட்டாங்களா? இல்லையே, அப்படிலாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல. அதுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? மனிதர்கள் நேருக்கு நேரம் பேசிக்கிறதா? நீங்கள் என்ன தான் தொலைக்காட்சியில் பேசுங்க, 1000 தான் நீர்வீழ்ச்சியை பார்த்தாலும் அந்த தென்காசியை தாண்டினோடனே ஒரு சாரல் வந்து முகத்தில் அடிக்கும் தெரியுமா? அப்படி லேசாக தொடச்சோம்னா ஈரமாக இருக்கும். அதை எங்கே உணர்வோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம டிவியில் உணர்றோமா? இல்லை. அதுவும் இப்போ டிவி விளம்பரத்தெல்லாம் பார்க்க பார்க்க பயமாக இருக்குது. சாப்பிட்ற நேரம் தான் அந்த டாய்லெட் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தொட்டு இப்படி முகத்துல எல்லாம் தடைப்பிட்டு ரொம்ப அநியாயம் அது. என்னதான் விளம்பரம் பண்ணுறது ஒரு கணக்கு இல்லையா? கரெக்டாக நான் பார்த்துருக்கேன். செய்தியோ என்னமோ பார்க்கலாம்னு உட்காந்து சாப்பிட்டு அந்த நேரம் பார்த்து வந்துடுவார். அவர் அப்பாஸ் வந்துட்டு போறாரு, நமக்கு ஒன்றும் இல்லை. அது விளக்க வேற சொல்லி இது இப்படி இது பண்ணீங்கன்னா நுரநுறையா வந்து இதை நம்ம கேட்டோமா? நம்ம என்ன செய்ய முடியும்? அதில் என்ன கோபத்தில் வேணா டிவி அமத்தலாம், அவ்வளோதான். ஆனால் இப்போ டிவியும் நம்ம பார்க்குற உரிமையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு 10-12 பேர் ஒன்றா உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நான் குடும்பமே லூஸாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தா முன்னாடி 1.5 வயசு பிள்ளை கையில் ரிமோட் இருக்கு அப்படியே. அதை வாங்கினோம்னா உருண்டேன் அப்படியே எல்லாரும். அதனால அவன் கையில் கொடுத்துட்டு எல்லாரும் பேசாமல் உட்காந்துருக்காங்க அப்படியே. என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் அவங்க வீட்டில், அவங்களுக்கு ஒரு 4.5 வயசு குழந்தைக்கு, ஒரு ஞானசம்பந்தன், இப்போ சேகர் அறிமுகப்படுத்தினார்ல என்னை, அது மாதிரி ஞானசம்பந்தன் பார்க்கல அந்த பிள்ளை. சினிமாவில் வருவார், தெரியாது, கொஞ்சம் கூட ஈவிறக்கமே இல்லாமல் பேசுது. பட்டிமன்றம்லாம் பேசுவார். அப்புறம் அவர் தோத்துட்டு கடைசியில் என்கிட்ட கேட்டார், நீங்கள் கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன் அப்படின்னேன். பார்த்தீங்களா, நீங்கள் கார்ட்டூனில் வந்திருந்தால் இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். இனி நம்ம என்னென்ன அவதாரம்னு எடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்கே தலைமையத்து தொடங்கி வைத்த ஐயா அவர்கள், வருமானத்துறையினுடைய உயர் அதிகாரி அவர்கள் ஐயா திரு ரவி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ரொம்ப அழகாக பேசுனாங்க, இயல்பாக அழகாக பேசுனாங்க. அவரை பார்த்து எல்லோரும் பயந்தோம் அப்படின்னு கூட சொன்னோம். புதுக்கவிதைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புதுக்கவிதைகள்லாம் ரொம்ப அந்த படித்து ரசிக்கிறப்ப நம்மளை அறியாமல் ஒரு புன்னகை வரணும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ராமன் வந்து அங்கே அந்த இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டின போது எல்லாம் உதவி பண்ணாங்க. அப்போ அணில் கூட உதவி பண்ணுச்சு அப்படிம்பாங்க. அப்படி உதவி பண்ண உடனே ராமர் வந்து அதை கூப்பிட்டு அப்படின்னாரான், அது உடம்புல 3 கோடி விழுந்துதான். உண்மையாக சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு நானும் என் துணைவியாரும் போயிருந்தேன். ஐயா வந்திருந்தாங்க, முத்தராமன் ஐயா வந்திருந்தாங்க. அந்த ஊர் அணில் பார்த்தீங்கன்னா பூனை அளவுக்கு இருக்குது.
அனில்தா. ஆனா முதுகுல கோடு இல்ல. நான் என் மனைவி கிட்ட கேட்டது என்ன, முதுகுல கோடு இல்லைன்னு. இதுதான் ராமருக்கு உதவி செய்யல அப்படின்னாங்க அவங்க. ஆமா ஆமா, அது நியாயம்தான், அது அமெரிக்க அணியில் தானே. அப்படி தொட்ட உடனே 3 கோடி விழுந்துச்சுன்னு சொல்றோம்ல, இத ஒரு புது கவிதைக்காரன் சொன்னாங்க. லேசா கொஞ்சம் லேசா கேட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சில ஜோக் எல்லாம் திரும்பி நம்ம யோசிச்சு பார்த்தா தான் சிரிக்க முடியும். என்ன சொன்னாருமா புது கவிக்காரரு, ராமன் அப்படி தொட்ட உடனே 3 வரி விழுந்தது இல்லையா, இந்த அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதான் அப்படின்னாரு. யாரு, ராஜா இல்லையா ராமன், ராஜா ராமன்ல, இந்த அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதானா, எப்படி விழுகுது கேட்க கேட்க அருமையா இருக்கணும். இங்க இந்த நிகழ்வுல நிகழ்வானது என்ன, 2 பேரும் இயக்குனர்கள் ஐயா எஸ்பிஎம் அவர்கள், அதே மாதிரி நம்முடைய ஐயா விசு அவர்கள், 2 பேரும். இப்ப நாங்கெல்லாம் சினிமாவுக்கு வந்தோங்கிறாங்க, அவங்கெல்லாம் பேச வந்துட்டாங்க, வேற நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். அதனால நாங்க சினிமாவுக்கு வந்துட்டோம். அந்த 2 பேருடைய படங்களை இன்றைக்கு சுமதி அவர்கள் வழக்கறிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர், கையில் அந்த குறிப்பை கூட அவங்க எடுத்து கூட பார்க்கல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சில பேர் தாம் பேரை கூட பார்த்தா படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, உளறிடுவோம் அப்படிங்கிற பயத்தில், என்னத்துக்கு வம்பு அப்படின்னு பார்த்தே படிச்சிருவோம். ஒரு குறிப்பு கையில் கிடையாது. சர்வஸ் ஏன் தெரியுங்களா, ஆர்வமாக அதை நம்ம உள்வாங்கிட்டோம்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிடிச்சு பார்க்குற வேலைக்கு என் பேரை மாடிக்கு ஓடிட்டு ஓடிட்டு வந்துட்டே இருந்தேன். ஒரு 10-15 தடவை ஓடிப்பான். அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் கண்ணாடியை மாடியில் வச்சு போட்டு எடுத்தோம் அப்படின்னே, கால் வலிக்குது அப்படின்னா, அவனுக்கு 5 வயசு ஆச்சு. அப்புறம் இன்னொரு வரைக்கும் ஓடினேன் அப்படின்னு நான் கேட்டேன். அது நான் விளையாட்டுக்காக எனக்காக ஓடினேன் அப்படின்னா, பார்த்தீங்களா, அப்படி பிடிச்சிருந்தா தாங்க. அவங்க படங்களை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் முன்னெல்லாம் போடுவாங்க, ஒரே டிக்கெட்டில் 2 படம் அப்படின்னு போடுவாங்க எங்கள் ஊர்லலாம். ஒரே டிக்கெட்டில் அவர் எழுதின 69 படம், இவருடைய படம் ஒரு 40 படம், 100 படத்தை அருமையாக சொன்னார்கள். சுமதி அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன் நான். ஏன்னா இவ்வளவு சர்வசாதாரணமாக பேச முடியாது. மேடை பேசுகிறதே ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, நம்ம ஊரில் தான் இதுக்கு பயிற்சியே கிடையாது. இப்போ டிரைவிங் பழகினா தான் டிரைவர், நீச்சல் அடிக்க தெரிஞ்சால் தான் அது வீரர், பேச்சுக்கு மாத்திரம் அது கிடையவே கிடையாது. அதனால நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். சில பேர் முடிக்கிற மாதிரி வந்து வந்து உள்ள போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா, என்று ஒன்றை மட்டும் கூறி, என்ற ஒன்றை மட்டும் நிறைவு செய்து, ஏன் நாளைக்கு என்ன நீ எங்கேயும் போகலையா, அது காரணம் என்ன தெரியுங்களா, வேற ஒன்றும் இல்லை, சைக்கிள் ஓட்டுற பழகுற காலத்தில் நீங்க சில பேருக்கு இறங்க தெரியாது, தெரியுமா உங்களுக்கு, ஏற்றி விட்டுருவாங்க, சுத்திக்கிட்டே வந்து ஏதாவது போஸ்ட் வந்தா தான் கையில் பிடிச்சிட்டு பாட்டுவா. அந்த கடைக்காரர் சொல்லுவாரு, இந்த மணி ஆச்சு, மணி ஆச்சு, போஸ்ட் காணும்ல, சுத்தி சுத்தி வந்து என்ன செய்ய முடியாது. இந்த இந்த இதெல்லாம் போடியம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் அழகு ஆபரணம் ஆடம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நடுக்க வெளியே தெரியாம இருக்கதான் பிடிச்சிக்கிறது, தெரியுமா உங்களுக்கு. சிங்கப்பூர் போயிருந்தோம், 25,000 பேர் கொண்டு அரங்கம், பட்டிமன்றம், என் கூட வந்த ஒருத்தருக்கு இதை பிடிச்சிட்டு தான் பேச முடியும், அனைவரும் அதில் பிடிச்சி ஏறி உட்கார்ந்துருவாருன்னு கூட நான் பயப்படுவேன். அன்னைக்கு என்ன சிக்கல் தெரியுங்களா, அது பயங்கரமான கிரானைட் போட்டு மார்பிள்ஸில் இழைச்சிருக்கான் அப்படியே. இந்த ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா போடியம், அதில் சக்கரை வச்சுருந்துருக்காங்க கீழே, இது தெரியாமல் இவர் இதை போட்டு அமுக்கி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு, கீழே கைதட்டு பின்றாங்க, மொபைல் பட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இவர் ஏன் அங்கிட்டு போயிட்டு போயிட்டு வர்றாருன்னு எனக்கும் தெரியல, அவர் அறியாமல் போயிட்டு இந்த பாப்கார்ன் விற்கிறவங்க போய் போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தன் அறியாம அந்த பயம் வரும். நீங்க ஒண்ணும் இல்லை, 1000 பேச்சு பேசலாம், எந்திரி அப்படின்னா நெஞ்சு வழி வந்துடும் தெரியுமா. இப்போது நீங்கள் ஒருவர் ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லட்டும், பல பேர் வெறும் சொல்ல காதல் வச்சு அப்படியா என்ன வந்துட்டு அப்படி கிளம்பிடுவோம். எந்திரிச்சு பேசுறதுங்கிறது அவ்வளவு கடினம்ங்க, ஆனா பேசுறதுக்காக சொல்ல
மற்ற எல்லாவற்றிலையும் ஒரு முறை எழுதியிருக்கலாம், சினிமாவில் 100 முறை அதை வந்து எடிட் பண்ணலாம், நாடகத்தில் பண்ண முடியாது, பேச்சில் பண்ண முடியாது. ஒரு தடவை தப்பு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, தப்பு விட்டதா அதுலேயும் நீங்கள் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, தமிழில் சில விஷயத்தில் வந்து நடுவில் இடைவெளி கொடுக்கக்கூடாது, சிலர் சேர்த்து பேசக்கூடாது. சேர்த்து பேசினாலும் தப்பு, இடைவெளி விட்டாலும் தப்பு, அவ்வளவு கவனமாக பேசணும். இப்போ உதாரணம் சொல்கிறேனே, இந்த கொஞ்சம் கேப் கொடுத்தா என்னன்னு தெரியுமா, எங்கள் ஊரில் பாராட்டு கூட்டம் போட்டிருந்தோம் ஒரு 3 பேருக்கு, பாராட்டுறதுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிருந்தா அதில் முதல்ல வந்து ஒரு பாராட்டுறாரு, எப்படி இதோ அமர்ந்திருக்கிறார்களே இந்த 3 பேரும் சிறந்த பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சோடா குடிக்கிறாங்க. எங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அவன் 3 பேரும் திணறான், கண்டுபிடிச்சாங்க ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சோடா பாட்டில் வச்சுட்டு எடுத்த முத்துக்கள் அப்படின்னாரு. இப்ப நீங்க ரெண்டையும் சேர்க்கணும், பொறுக்கி எடுத்த முத்துக்களா. இந்த கேப்புக்குள்ள உயிர் போய் போய் வந்துருச்சு அப்படியே. சரி, சேர்த்து பேசணும். என்எஸ் கிருஷ்ணா ஒரு நாடகத்தில் சொல்வார், எப்படி வீட்டில் உட்கார்ந்துருப்பார், பக்கத்து வீட்டுக்காரம்மா வரும், ஐயா நாளைக்கு ராமேஸ்வரத்துக்கு யார் யார் போறோம்னு கேட்கும், கேட்கறது யாரு, பக்கத்து வீட்டுக்காரம்மா. ரொம்ப யதார்த்தமா சொல்லுவார், எம்மா நாளைக்கு ராமேஸ்வரத்துக்குமா நீங்க ஏன் பொண்டாட்டி, நானும் உங்க புருஷே நடுங்கிறோம். அம்மா இவர் என்ன சொல்ல வந்திருக்காரு தெரியுங்களா, நீங்க கம்மா என் பொண்டாட்டி ரெண்டு பொம்பளை டிக்கெட் கணக்கு போடுறாரு, நானு கம்மா உங்க புருஷ ரெண்டு ஆம்பளை மொத்தம் 4. இது வேகமா சொன்னா என்ன ஆகும், அதுவும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்லைங்கன்னா முதலாவது பிளாட்பாரத்தில் வந்து கொண்டு இருக்கிற ஆளுக்குள்ள வண்டி போயிடும். என்ன தமிழ் பேசுறாங்க, அதான் சொல்லுவாங்க 3 பேர் எடுத்திருக்கான் பிளாட்பாரத்தில், பாண்டியன் எக்ஸ்பிரஸ் முதலாவது பிளாட்பாரத்தில் வருகிறதுன்னு சொன்னே தண்டவாளத்தில் செவி செத்து போயிட்டாங்க, பிளாட்பாரத்தில் வருதுன்னு சொல்லியிருக்கல்ல, அதனால பாதுகாப்பா இருப்போம் தண்டவாளத்தில் தவி இருக்காங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் புரிய, ஒண்ணும் இல்லை, அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஹியூமர் கிளப்ல ரெண்டு விஷயம், ஒன்னு இங்க பேசுறது கஷ்டம், ஏன்னா எல்லா ஜோக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது இங்க பேசுறது ஈஸி, ஏன்னா நீங்க எல்லாரும் ரசிப்பீங்க தெரியுமா, உங்களுக்கு வேற எங்கேயும் இது பார்க்க முடியாது. இப்ப நாங்க போறோமே கிராமங்கள்ல, நாங்க போ இப்ப எல்லாம் எங்களுக்கு சிவப்பு கம்பளத்தில் வச்சு வரவேற்று சேகர் மாதிரி பொண்ணு எங்களுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் போகிற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போய், காரில் போய், ஆட்டோவில் போய், 2-வீலரில் போய் நடந்து போயிருக்கேன் நான். சாயல் குடிக்கு அங்கிட்டு ஒரு சின்ன கிராமம் ராமநாதபுரம் ஏரியாவில், எனக்கு தெரிஞ்ச வெள்ளக்காரன் இந்த ஊர் ஆண்டிருக்கவே மாட்டான், அவன் எப்படி அவ்வளோ தூரத்துக்கு வர முடியும் பாவம், அவன் ஏதோ கடலை தாண்டி வந்தான் அவ்வளோதான். அந்த ஊருக்குள்ளே நாங்கள் போயிருக்கோம், அதுவும் நாங்கள் போகிறப்ப எங்களை வரவேற்கிற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லைட்டு பிடிச்ச முன்னாடி கம்பு சுற்றி போவாங்க, நான் கூட ஊர் மரியாதைன்னு நினைச்சேன். அப்புறம் நான் கேட்டேன், சுத்தி கருவளபுரமா இருக்கு, இங்க ஏதாவது பூச்சிப்பட்ட இருக்குமான்னு கேட்டேன். அவர் சிரிக்கிறார், அந்த ஊர் பெரியவர், நல்லவாம்பு இருக்க இடத்துல எதுவுமே இருக்காது. என் கூட இந்த 3 பேர் அப்படியே ஓடினாங்க, செத்தாலும் சொந்த ஊர்லதான் சாவேன். இந்த கம்பு சுத்தி ஏன் போனாங்கன்னா பாம்பு வந்து மேல விழுகுமா, இந்த உண்மையெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? அங்கேயாவது ஒரு வழியா அங்க போயிட்டோம், என்னன்னு தெரியாம சனம் உட்கார்ந்துருக்கு படுத்திருக்கு. நான் போய் ஒரு ஜோக் சொன்னேன், 10 பெண்கள் சிரிச்சாங்க. ஒரு கிழவி கோபத்தோட எந்திரிச்சு அங்க ஒரு பார்வை என்னையே ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பெண்கள்கிட்ட சொல்லுது, ஐயா பேசிட்டு இருக்காரு என்ன உங்களுக்கு சிரிப்பு வந்துருக்கு, நீங்க பேசுங்கய்யா நான் எவ்வளவு சிரிக்க பாத்துக்கிறேன். நான் அந்த கிழவியை கும்பிட்டேன், நீ பாட்டு பேசாம, நான் அம்புலி மாமா இளவரசன் மாதிரி 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி இங்கே வந்து பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுமா, கிராமத்தில் சிரிச்சா தப்புன்னு நினைப்பாங்க, அப்படியெல்லாம் உண்டு. அங்கெல்லாம் போய் பேசணும், பேசுகிற போது ஏற்படுற அனுபவம். நீங்கள் ஜோக்கெல்லாம் தொடர்ந்து நம்பர் போட்டில் எழுத முடியாதுங்க, அடுத்த ஜோக்கு பாருங்க, இந்த அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ அனுபவங்கள் வரணும். என்ன ஸ்கிருஷ்ணன் சொன்னமே, இப்போ சொன்னாங்களா ஐயா தென்கட்சியை பற்றி, தென்கட்சாமிநாதன் அவர்கள் சொல்கிற போது அந்த ஜோக்கில் வெறும் நகைச்சுவை பட்டிருக்காதுங்க, கூட ஒரு விஷயத்தை அப்படி லேசாக கொடுத்துட்டு போவார்.
அது இருந்தா தான் அதுக்கு பேர் நகைச்சுவை. இல்லைன்னா இப்ப நீங்க இன்னொன்று யோசிச்சு பாருங்க, ஒரு 60 வருஷத்துக்கு வந்து முந்தைய வந்த படத்துல இருந்து ஒரு ஜோக்கை நான் சொல்லி உங்களை சிரிக்க வைக்க முடியும், நேத்து வந்த படத்துல இருந்து ஒரு ஜோக்கை சொல்லி என்னால சிரிக்க வைக்க முடியாதுங்க. என்ன காரணம், நான் தோட்டுட்டானா? இல்ல, அது ரிப்பீட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதான் ஆச்சரியம். இங்க ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல எப்படி அந்த விஷயத்தை சொல்லுவாங்க தெரியுங்களா? நல்ல தம்பின்னு ஒரு படம், அண்ணா அவர்கள் கதையோசனம், அதுல வேலைக்காரனை கூப்பிடுவாரு, என்ன கிருஷ்ணன் டே வண்டு இங்க வாடா அப்படிம்பாரு. இந்த கூட இருக்கவர் கேட்பாரு, வண்டா? ஒருத்தன் பேர் வண்டா சர்வண்டு, நமக்கு சர்பட்டம் பிடிக்காது அப்படிம்பாரு. தெரியுதா, அந்த காலத்துல சர்பட்டம் ஆங்கிலேயம் கொடுத்தது, அதை நாங்க வாங்க மாட்டோம்டான்னு சொல்றதுக்கான அந்த இயக்க சிந்தனையை ஒரு வரியில அப்படி போட்டு போடுங்க, யார் செய்வா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு சர்பட்டம் பிடிக்காது. படம் வந்து அனைமா 60-70 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லணும், நகைச்சுவையை திரும்ப சொல்றப்ப எல்லாரும் இருக்கணும், அதான் நல்லா இருக்கும். ஊட்டி வர உறவுல நாகேஷ் டாக்டரா இருப்பாரு, ஒருத்தர் வந்து அவருக்கு நான் உங்க பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாது அப்படிம்பாரு. ரெண்டு காரணம், ஒன்னு அவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க, இல்லாட்டி திரும்பி என்கிட்ட வரமாட்டான். இது எதுவுமே சொல்லக்கூடாதுங்க, அவருக்கு இருக்க முடியாதுனாலே நம்ம சிரிச்சிருவோம். இன்னொன்னு, சீரியஸான இடத்துல தான் நகைச்சுவை அருமையாக வரும் தெரியுமா உங்களுக்கு, ஸ்பிரிட் அடிக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டலில் தர்மாஸ்பத்திரிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், டென்ஷனாக அழிவாங்க எல்லாரும். நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு இங்கே இப்போ ஒரு 40-45 வருஷம் முதல்ல மதுரையில் பெரியாஸ்பத்திரி கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம், டாக்டர்ஸ் கொஞ்சம் தான் பாவம், கம்ப்யூட்டர்கள் ஒரே நேரத்தில் 100 பேர் 500 பேருக்கு பார்க்கணும், என்ன செய்யறது? அப்போ வரிசையில் நிற்போம். அப்பா அவர் அந்த வந்திருக்க ஆளுகளை ஒழுங்க திருப்பு, குன்றுவேன், உளிய தோண்டிடுவேன், அதுக்கு தான் வந்திருக்காங்க கண்ணு பார்க்கறதுக்காக, படி. வரிசையில் நிற்கிறாங்க, எங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒரு கிழவனாரு, அவர் போன உடனே உட்காந்து காவூரு ஆண் வாய்ச்சாரு. அந்த கம்பௌண்டர் கிட்ட வந்து, இங்கே இன்னும் நான் போடே மாட்டல, இவர் பயத்துல இன்னொரு வரைக்கும் சொன்னாங்கல்ல கா ஊருலாம், அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்துருக்காரு. அப்படி அவர் பாட்டுக்கு அடிக்கிறாரு. இதுக்கு நீங்க ஜோக்கா எழுதி பாருங்க வருமா? கண் ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு டாக்டர் அந்த பேஷண்ட வெளியே கூட்டு வந்தாரான். அந்த அன்னைக்கிட்ட அந்த கார் நம்பர் வாசி அப்படின்னாரான், கார் எங்க இருக்கு டாக்டர் அப்படின்னு இருக்கான். என்ன சொல்லலாம், எப்படிப்பட்ட இடத்துலையும் சீரியஸான இடத்துல கூட ரொம்ப நல்லா ஜோவியலாக இருக்குங்க. இன்னொன்று, சிரிக்கிற மூடு நமக்கு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சொர்க்க நரகம் பார்த்துருக்கோமா? இல்லை. போயிட்டு வந்த எவனும் பேட்டி கொடுத்துருக்கானா? சொர்க்கம் சூப்பராக இருக்கு, போய் இறங்குவோமே ரொம்ப உருவசி மேனாலெல்லாம் மாமா மாமான்னு ஓடியார் ஆளுங்க, அதெல்லாம் என் வீட்டு கிளவியோ யாரு கண்டா. சொர்க்கம் என்பது எது தெரியுமா? நாலடியாரில் ஒரு பாட்டு இருக்குங்க, என்ன சொல்றாரு, ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள் இனிய மொழியை பேசிக் கொள்வார்களேயானால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு வேணாண்டா அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்துக்கு தெரிஞ்ச வருவான்னு யாரு கண்டா? ஒன்னும் இல்லை. எது பேசலாம் தடுக்கிற ஆள்கிட்ட நீங்க பேச முடியுமா? அவர் நான் பஸ்ல ஏறி ஒருத்தட்ட என்ன வெயில் இப்படி அடிக்குன்னு, அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா, இவனோட எப்படி நாகப்பட்டினம் வரைக்கும் போறோம்னு நான் யோசிச்சேன். எது சொன்னாலும் தடுத்து நிறுத்தினா என்ன செய்யறது? ஒன்னோட ஒன்று கொஞ்சம் கலந்து பேசணும், வீட்டிலையா கொஞ்சம் ஜாலியாக பேசணும், பிள்ளைகளோட பேசணும், கணவன் மனைவியோட பேசணும், உறவினர்களோடு பேசணும். இன்னும் சொல்ல போனால், முன்னெல்லாம் ரயிலில் எல்லாரும் ரயில் ஸ்நேகம்பாங்க, பேசிக்கிட்டே போவாங்க, இறங்கி போவாங்க, இப்போ யாரு கூட யாரும் பேசுறதில்ல. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் மாதிரி பார்க்குறாங்க நம்மளை, அப்படியே அயல் கிரகத்து மனிதர்கள் மாதிரியே. யாரை பார்த்தாலும் முகத்தில் ஒரு வெறுப்பு, உடனே ஒரு போன் எடுத்து காதில் வச்சுட்டு யார்கிட்டயாவது பேசுறது. பேசுறது வேணான்னு சொல்ல, எங்கேயோ இருக்கவங்களோட பேசுறப்ப முகந்த நெஞ்சங்களோட பேசுறது காரணம். இன்னும் கூட பாருங்க, நம்மகிட்ட ஒரு பழக்கம் பார்த்துறீங்களா, செல்ல பேசுறது கூட கையை ஆட்டி ஆட்டி பேசுவோம். ஏன் தெரியுமா? நேரில் பேசின பழக்கம் நமக்கு. நீ இப்படி திரும்பி போப்பா, எங்க பம்பாயில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, லெப்டில் போன்னு சொல்ற, எங்கே போயிட்டு இருக்கு நீ? அவன் சொல்ற வார்த்தை அப்படி. இது இது இப்போ என்ன காரணம், மனிதர்களோட பேசணுங்க. நகைச்சுவை எல்லாம் வேற எங்க இருந்து கிடைக்குங்கிறீங்க? குழந்தைகிட்ட இருந்து பெறலாம். நான் எல்லாம் திரைப்படத்தை பார்த்து அந்த நகைச்சுவை எல்லாம் வளர்த்துக்கிட்டேன்.
காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு நடிகர், இது இதே திருடன் படத்தில் நான் அவரோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஷூட்டிங்லாம் அங்கிட்டு இருக்கோம், நாங்கள் உட்காந்து பேசுவோம் பேசுவோம், எவ்வளவு வரலாறு என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய கஷ்டம், இந்த வரலாறுகள்லாம் பதிவு பண்ணாமல் போயிட்டாங்க, பெரிய அநியாயங்க. அவங்க அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த ஹியூமர்லாம் ரசிக்கிறதா இருந்தால் முதல்ல நமக்கு அந்த 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 மனநிலை வேணும். ரம்பையின் காதல்னு ஒரு படம் வந்தது, அதான் பின்னாடி கூட இந்த அழகப்பண் சொல்லி ஒரு படம் கூட வடிவேல் நடித்தார், அழகா புரியல அழகப்பண்ணு ஒரு படம் வந்து சொல்லியா, ரம்பையின் காதல். ஏற்கனவே என்எஸ் கிருஷ்ணன் நடிச்ச ரம்பையின் காதல் ஒன்று இருக்கு, பின்னாடி தங்கவேல் நடிச்ச ரம்யன் காதல், அதில் தான் இந்த அற்புதமான பாட்டு, வாழ்வில் சமரசம் உலாவும் இடம் இது அப்படின்னு அந்த அழகான பாட்டு. அது இந்த படத்தில் ஒரு நல்ல நகைச்சுவை, இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பைத்தியம் பிடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகன் தங்கவேலும் இவர் காக்கராஜன் ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு போவாங்க, ராத்திரியில் ராப்பிச்சை கேட்டு போவாங்க, வாசல் இந்த அம்மா சோறுப்பாங்க, அந்த அம்மா சோறு எடுக்கிறதுக்கு உள்ளே போயிருக்கும், அதுக்குள்ளே வெளியே போன வீட்டுக்காரை வந்துருக்கா, ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா ஆய் போயின்னு கத்தி குதிப்பான், எப்படி வரப்போச்சு அப்படியா இப்படியாக்குன்னு கத்துடா. உடனே காக்கராஜன் சொல்லுவார், உனக்கும் போடுவாங்க கொஞ்சம் இது அப்படிம்பாரு. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தால் தான் நம்ம தப்பிச்சோம், ஞாபகத்துக்குங்க, இல்லைன்னா நம்மளோட வேலை பார்க்குற ஆளோட வேலை பார்க்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். நினச்சி பாருங்க, நான் கலைமாமணி விருது வாங்கிட்டு போகிறேன் எங்கள் கல்லூரிக்கு, எனக்கு எங்களுடைய தாளாளர் தலைவர் எல்லாம் பாராட்டுவாங்க, ஆனால் கூட எப்படி இருக்கும், கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன், சரி சரி இந்த கட்டுரோடு திருத்துங்க அப்படி வாங்க, கலைமாமணி யாரும் வாங்க முடியாது, கட்டுரோடு யாரும் திருத்துவா, ஆச்சரியப்படுவோம். ஆனால் அது இல்லை, அவர்கள் அவர் விழுகட்டுமே, அதெல்லாம் தாண்டி வரணும். எந்த ஒரு புத்தகத்தை படித்தா ஒரு சந்தோஷம், ஒரு பயணம் பண்ணால் ஒரு சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியை ஒன்றா கட்டாங்க. சொன்னாங்கல்லே 24 வருஷம் மதுரையில் ஹியூமர் கிளப் வச்சுருக்கிறோம், அடுத்த ஆண்டு வெள்ளி விழா, நாங்கள் என்ன செய்வோம், இவங்களே செய்வாங்க, முதல்ல குழந்தைகளை கூப்பிட்டு மேடல் நிப்பாட்டி குழந்தைகளை பேச வைப்போம். அடேப்பா என்னம்மா ஜோக் சொல்ல தெரியுங்க, பெரியவங்க ஜோக் சொல்ல வந்தால் தான் எனக்கு பயமாக இருக்கும், என்னத்தையாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. பிள்ளைகள் அவ்வளோ அழகாக சொல்லும் நல்ல ஜோக்குகள், சொன்னாங்கல்ல படிச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு நல்லது, படிக்க படிக்க தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அந்த படிப்பில் என்ன லாபம், கொஞ்ச நாளைக்கு முதல் லண்டனில் ரயில்வே ஸ்டேஷனில் எது வெடிகுண்டு இது பண்ணி நல்ல வேலை வெடிக்கலை, அதுக்குள்ளே பிடிச்சிவிட்டாங்க, தீவிரவாதி கூட ஓடிப்பிட்டான், அவங்களோட வந்த ஒரு நாய் மித்திரம் மாட்டிருந்துருக்கு, நாய் நின்றுக்கிட்டு இருக்கு, அவங்க ஓடிட்டாங்க, வண்டி ஏறிட்டாங்கன்னு நாய்க்கு ஏற தெரியல. இப்போ இந்த நாயை வச்சு தீவிரவாதிகளை பிடிக்கணும், எப்படி பிடிக்கிறது, இந்த நாய்கிட்ட பேசணும், நாய்க்கு என்ன மொழி தெரியும் சொல்லுங்க பாப்பா, அதுக்கு தாய்மொழி என்னன்னு யாருக்கண்டா, ஆனால் ஒவ்வொரு வீட்டில் என்ன பேசுகிறவங்களோ அதுக்கு தெரியும், தெலுங்கில் சொன்னால் சில நாய்க்கு புரியும், சில வீட்டில் இங்கிலீஷில் சிட் டவுன் அப்படி பார்க்க உட்காரும், சில வீட்டில் தூய தமிழில் பேசலாம்னு புரியும். இப்போ என்ன பண்ணாங்களா, பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தரை கூட்டு வந்து, அவருக்கு 60 மொழி தெரியுமா, அவரை கூட்டு வந்து அதோட பேசுங்க, அது எந்த மொழியில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவர் ஒவ்வொரு மொழியாக 3 நாள் பேசுகிறாருங்க, அது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. கடைசியில் ஹீப்ரூ செம்மொழிகள் சொல்லுவோம் இல்லையா, மேற்கத்திய மொழிகளில் கிரேக்கம் லத்தீன் ஹீப்ரூ சீனம் சான்ஸ்கிரிட் தமிழ் மொத்தம் 6 செம்மொழி, அந்த ஹீப்ரூவில் மெதுவாக ஆரம்பித்தாராம், அது லேசாக அப்படி வாழாட்டிருக்கு. அவன் தீவிரவாதிகள் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கான் பாருங்க, எவனுக்கும் தெரியாத பேச்சு மொழி இல்லாததான் வச்சுருந்துருக்கான், அதை வச்சு என்ன பண்ணார், அதை பழக்கி கூட்டு போய் தீவிரவாதிகளை புறம் பிடிச்சாச்சு. இப்போ பிரிட்டிஷ் பிரதம மந்திரி என்ன பண்ணாரா, அவரை கூப்பிட்டு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும், வீடு பதவி வைஸ் சான்ஸ்லர் என்ன வேணும், எது வேணாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் வேணான்னு தர, வேறு என்ன வேணும், இந்த நாய் வேணும் அப்படின்னாரான். அவருக்கு புரியல, இது எதுக்கு இந்த நாய், இல்லை கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் அந்த ஹீப்ரு மொழி படித்தேன், என் மனைவி எந்த நாய் கேட்க போதுன்னு படிக்கிற நீ அப்படின்னு சொன்னா, இந்த நாய் கேடுச்சுன்னு சொல்லி கூட்டு போயிருந்தேன். அப்ப மனுஷனுக்கு எப்படி வேதனை இருக்கு பார்த்தீங்களா, நீங்க 1000 தான் எவ்வளவு பட்டம் வாங்கினாலும் இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, நோபல் பரிசு வாங்கின பெரிய விஞ்ஞானி வீட்டில் கூட அவர் மனைவிட்ட போய் அவரை பத்தி கேளுங்க, கொஞ்சம் பத்தாது, ஏதோ என்னைய கல்யாணம் பண்ண போய் நான் இன்னைக்கு வெண்டைக்காய் வாங்கிட்டு சொன்னேன், முருங்கைக்காய் வாங்கிட்டு வர்றாரு, அதாவது இதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க,
இல்லையே, எல்லா ஊர்லயும் இப்படித்தான் இருக்குது. நீங்க படிச்சிருப்பீங்க, ஹிலாரி கிளின்டனும் கிளின்டனும் ஒரு தடவை கார்ல போற போது பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போட்டாங்க. அந்த ஊர்ல அவங்கவங்க தான் கேர் ஓட்டுவாங்க. அப்ப அந்த பெட்ரோல் போடுறத ஹிலாரி கிளின்டன் பேசிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கு. என்னதான் பெரிய இதா இருந்தாலும் கணவன் பக்கத்தில் உட்காந்துக்காரல, கொஞ்ச தூரம் போன உடனே அவர் கேட்டாரா கிளின்டன், என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, எனக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு, அவனை தான் கல்யாணம் பண்ணுறதா இருந்தேன், போச்சு. உடனே இவர் அவனை கல்யாணம் பண்ணிருந்தேன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஊற்றுற மனைவியாக தானே ஆயிருப்பேன். அட அண்ணம்மா சொல்லித்தான், ஐயோ அவனை கல்யாணம் பண்ணால் அவனுக்கு ஜனாதிபதியாக இருக்க மாட்டானா? அப்போ என்ன அர்த்தம்னா, நீ என்னைய கல்யாணம் பண்ணலாம் ஜனாதிபதி ஆனது தவிர உனக்கு எதுவும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா அடுத்தடுத்து பேசுறதுக்கு பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஐயா ராமச்சந்திரன் ஐயா இருக்காங்க, மோகனசுந்தரம் இருக்காங்க, பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. தங்கச்சியார்கிட்ட சொன்னேன், ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கு எது சொல்லுவார்னு இயக்குனர் மௌலி அவர்கள் வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தோம் நானும் அவரும். அப்போவே அவருக்கு பார்வையெல்லாம் கொஞ்சம் மங்கிருச்சு. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களான்னு என்னை கேட்டார். ஏன் ஏன் அப்படின்னே, இல்லை யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு தெரியலனு எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக போச்சுங்க. சா என்னதான் இருந்தாலும் அந்த அந்த நேரங்கள்லாம் சில நேரம் நமக்கு அப்படியே உழுப்பிடுது அப்படியே. அப்புறம் அவர் சொன்னார், யார் யார் பேச வர்றாங்கன்னு கேட்டேன். அப்போ எல்லாரையும் சொன்னாங்க. அப்போ நான் சுமாராக தானே பேசுவேன் அப்படின்னு மௌலிகிட்ட சொன்னேன். அவர் சொல்கிறார், மௌலிகிட்ட சொன்னேன், இல்லை இல்லை நல்லா பேசலாம் ஆள் கூப்பிட்டுருக்கு, நீங்கள் சும்மா வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு மணமக்களுக்கு ஒரு அழகான வார்த்தை சொன்னாருங்க. எப்படி இப்போ இந்த கல்யாண வீட்டில் பேசுகிறதாங்க உலகத்திலே ஒரு தற்கொலை முயற்சி தெரியுமா உங்களுக்கு? யார் பேச்சும் யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அந்த மியூசிக் பார்ட்டிக்காரங்கள்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். 12 பேர் அவங்களாவது பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளை பேச கூப்பிட்டு போயிட்டா சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்க தெரியுமா. நீங்கள் வந்து அங்கே வாழ்த்தி எதத்தை வாழ்த்துறது? திருச்சியில் ஒரு கல்யாணம், 3000 பேர் வந்திருந்தாங்க, நான் தான் பேச்சாளை, 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் முடிவு எடுக்கிறப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சு. கட்டாயம் நீங்கள் வரணும்னு ஒரு கோஷ்டி வந்து என்னை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னு. அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது வாங்க. அதே தான் நடந்தது. தாலி கட்டியாச்சு, இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே வெறும் மைக்கு என் கையில் கொடுத்து ஹேண்ட் மைக். பெரியோர்களே தாய்மார்களே ரெண்டு வார்த்தை தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த அப்படி அங்கே அப்படியே அங்கே நின்று பேசிக்கணும். நானும் விடலை. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதில் அந்த கியூவில் நின்றுட்டு இருந்த ஒரு கிழவி என்கிட்ட வந்து அந்த ரூம்குள்ள பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மணமகனவர் சும்மா தான் கிடைக்குது, அங்க போய் பேசு. இதுல எந்த விதமும் மாற்றம் கிடையாது, உண்மையா நடந்தது. நத்தம்ங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு 25 வருஷத்துக்கு முதல்ல. அன்னைக்கு அந்த ஊர்ல அக்னி சக்தி எடுத்து ஆடுற திருவிழாவாம். தெரியாம போய் நான் மாட்டி மேடையும் இல்லை ஒண்ணும் இல்லை, நடுவில் நின்று பேசிட்டு இருக்கேன். என்ன தலைப்பு தெரியுமா? சிகாகோவில் விவேகானந்தர். எப்படி நக்கல் பத்தியலா? பேச ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல என்னை சுத்தி அக்னிச்சட்டி எடுத்து ஆடி வராங்க. அதுல என்கிட்ட வந்து ஒரு மண்ணு ஊடு கொலை போட்டு போகுது. அப்படியே அதோட பேசுறேன். இதுக்கு நடுவில் ஒரு அம்மா ஒழியாந்து என் பேரனை காண மைக்கில் சொல்ல பிடிக்குது. நான் அந்த அம்மாட்ட எங்க வருமா, நான் பேச வந்தவன் அப்படின்னு. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன், பேச முடியாதவன்ட்ட நான் சொல்ல முடியுமா? என்ன லாஜிக் பாருங்க. அப்புறம் நான் மைக்கில் விவேகானந்தர் அங்கே நிப்பாட்டிட்டு, முனியாண்டி என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, கட்டம் போட்ட சட்டை ஒட்ட வெட்டப்பட்ட தலை, இதெல்லாம் போய் நான் சேனலில் கேட்டது டிவியில். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, காணா போனவங்களை பற்றி சொல்கிறாங்களா? அவங்களாம் திரும்பி வந்தது இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை. அவங்களாம் எங்கேயோ சங்கம் வச்சு சௌரியமாக வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, கடைசியாக அந்த அம்மா வந்து அவன் கிடைச்சிட்டான்னு சொல்லிச்சு. இல்லைன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் முனியாண்டிய காரணம் நான் தேடிக்கிட்டே இருவேன். இப்படியெல்லாம் ஒன்று பேசியிருக்கோம். அவர் அந்த கல்யாண வீட்டில் மணமக்களுக்கு ஒரு வார்த்தை அழகாக சொன்னாருங்க. அறிவுரை சொன்னால் யாருக்கு பிடிக்காது உங்களுக்கு தெரியும். அறிவுரை சொல்கிறோம்னா அப்படியே நடிக்கிடுவாங்க. ஒரு நாள் கல்லூரியில் ஒரு வாத்தியார் வரல, பயங்கர சந்தோஷம் தாங்க, தம்பி குதிச்சு ஆடி ஃபேன்ல எல்லாம் தொங்குறாங்க. படாருன்னு பிரின்சிபல் உள்ளே புகுந்தார். 1 மணி நேரம் அறிவுரை அவங்களுக்கு.
நீதான் எதிர்கால இந்தியாவுடைய தூண், இரும்பு, ஆஸ்பஸ் ஆக்சைடு, சிமெண்ட் மூட்டை, சங்கக்கல், கண்ணீர் விடுறாங்க மாலை மாலையா. ஒரு வாரம் கழிச்சு அதே வாத்தியார் வரல. நான் போய் கேட்டேன், எல்லாரும் திருந்திட்டீங்களான்னு. சத்தம் போட்டா இந்த ஆள் வந்துருக்கான் பழையபடி. சிமெண்ட் மூட்டை செங்கக்கல் நானே என்ன ஆகும்? ஒரு அழகான வார்த்தை சொன்னாருங்க. மணமக்களை பார்த்து ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணாரா, எல்லாரும் பரிசு கொடுத்தாங்க நினைவு பரிசு. அவர் என்ன பண்ணாரா, ஒரு 1000 ரூபா நோட்டு எடுத்து அப்படி காமிச்சிட்டு உள்ள வச்சுக்கிட்டாரா, கொடுக்கலையா. ஒரு சின்ன நூல் கண்டு எடுத்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்து, நீங்க அந்த பக்கம் பிடிச்சிருக்கணும், நான் இந்த பக்கம் பிடிச்சிருப்பேன், அத்துட்டா 1000 ரூபா உங்களுக்கு. மணமக்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல, லூசா இருக்கு போட்டு கிளடு. இந்த நூல் அக்க மாட்டோமா? சரி, அங்கே பிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க பிடிச்சிக்கிட்டாரு. ஒரு சின்ன பிள்ளைக்கு மட்டும் 1, 2, 3 சொல்ல விட்டாங்க. சொல்லி முடிச்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை இழுத்தாங்க. இப்போ இவர் கூட இந்த பக்கம் இழுக்கணும்ல, இழுக்காம கூடவே ஓடுறாரு. இழுக்க இழுக்க கிழவனார் ஓடிக்கிட்டே இருக்காரு. மணவரையை 3 சுத்தியாச்சு, நூல் அக்க முடியல. அதை வாங்கிட்டார். இன்னும் 3 கல்யாணத்துக்கு போக வேண்டியதுன்னு உள்ள வச்சுக்கிட்டாரு. 1000 ரூபா எடுத்து அந்த மணமக்கள்கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு, இப்ப நீங்களே இழுத்தீங்க, நானும் இழுத்தேன், வாழ்க்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இழுத்தப்ப நானும் இழுத்துருந்தேன், என்ன இருக்கும்? அது அந்த போயிருக்கும். நான் என்ன செஞ்சேன், நீங்கள் இழுத்தீங்க, நான் விட்டு கொடுத்தேன், விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போகாது அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. உண்மையாக சொல்ல போனால் திருவள்ளுவருக்கு ஏன் தெரியுமா பெருமை? 2 வரியில் சொன்னது. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் 10 பாட்டு 8 தொகை எல்லாம் என்ன தெரியுங்களா, 800 வரி, 900 வரி, மதுரை காஞ்சி எல்லாம் 700 வரியுமே இல்லை. இவ்வளவு வரிகளுக்கு நடுவில் 2 வரி, அதை கூட இன்னைக்கு எழுத மாட்டேங்கிறான். அகரம் முதல எழுத்தெல்லாம் டாட் டாட் போடுறாங்க. ஏன்னா அதை எழுதவா நேரம் இல்லை. சின்ன வரியில் சொல்ற மாதிரி சுருக்கமாக சொல்லுதாங்க பெருமை. இனிமையான விஷயத்தை அருமையா கேட்டு எல்லாருமாக உட்கார்ந்து சந்தோஷமா வந்து. இன்னொன்னு, கோடை காலத்தில் எங்கேயாவது நம்ம டூர் போவோம். டூர் போகிறப்ப நான் அடிக்கடி சொல்கிறது, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப போகக்கூடாது, ஏன்னா நம்மளை கைதி மாதிரி கூட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா, 2 பேராக போகணும். நமக்கு பிடிக்காதவங்க எங்கே தான் பிடிக்க வச்சுருப்பாங்க. இப்போ ஊட்டியில் பார்த்தேன், ஒரு பள்ளிக்கூடம் வருது, மௌன அஞ்சலி மாதிரி வர்றாங்க. அதில் ஒரு பையன் எட்டி பார்த்தோன்னு ஒரு வாத்தியார் ஒரு அறை விடுறாரு, என்ன எட்டி பார்க்குறேன், அதுக்கு தான் வந்திருக்காங்க, சுற்றி பார்க்க எட்டி பார்க்க தான் வந்திருக்காங்க. அதில் சோகமாக இருந்த ஒரு பையனை கேட்டேன், உனக்கு இந்த டூர் பிடிக்கலையான்னு. இல்லை, போனவொடனே இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி. அதை நினச்சி நினச்சி அந்த பையன் பயந்துட்டான். இப்போ நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டு இது முடியவும் ஆளுக்கு 2 கேள்வி எப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், வேற வினையே வேணாம், போகக்கூடாது. அதே மாதிரி சில சமயம் நம்ம இந்த டூரில் இதில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத சில பேர் வந்துடுவாங்க. இப்போ நாங்கள் குற்றாலத்துக்கு போயிருந்தோம், நண்பனுக்கு 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 நண்பன் ஒருத்தர் வந்திருந்தேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்களை அவன் படுத்தின பாடு குற்றாலத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கான், ஐந்தறிவில் நல்லா வெளிச்சத்தில் ஒருத்தரையாக வந்து கூப்பிடுறான், வாங்க இட்லி கடை பூட்டிட்டு வாங்கி, வாங்க இட்லி கடை பூட்டு வாங்கி போடா அப்படின்ட்டு நாங்கள் குளிக்க ஆரம்பித்தோம். கடைசி இட்லி கடையை பூட்டிவிட்டாங்க, மண்ணை மாதிரி தூத்துறேன் எங்கள் மேலே. போச்சு இட்லி போச்சு. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ இட்லியே தின்னது இல்லையா? அவன் என்ன கேட்டான், நீ குளிச்சதே இல்லையா? நான் குளிச்சிருக்கேன்ப்பா, குற்றாலத்தில் குளிச்சது இல்லை. அவன் சொல்கிறேன், நான் இட்லி தின்ட்டுருக்கேன், குற்றாலம் இட்லி தின்னது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், குடும்பத்தோடு போவோம், நிம்மதியாக இருக்கு. நிம்மதியாக எப்படி போயிருப்போம், வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் சண்டை. சில பேர் கணவன் மனைவி டூர் போகிறது எதுக்கு தெரியுமா, 2 பேர் மாறி மாறி குறை சொல்ல. ஐயோ பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி சண்டை நடக்குது, நிம்மதியாக இருக்க போகிறாங்க. ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே சண்டை, வீட்டை பூட்டினீங்களா அந்தம்மா கேட்குது. முதல்ல அவர் கேட்குறார், வீட்டை பூட்டினியா? இந்தம்மா பதிலுக்கு, கேஸை பூட்டினீங்களா? ஏன்னா அவர் தான் சமையல் அந்த வீட்டில். நாய்க்கு சோறு வச்சியா? அவர் கேட்டார், வைக்கலை, உடனே நான் கட்டிருக்கவே கூடாது, இதுக்கு இல்லாமல் கட்ட மாட்டாயே. உடனே அந்த அம்மா கோவம் வந்து, நானும் உங்களை கட்டிருக்க கூடாது, என்னை மைசூரில் கேட்டாங்க, மானாமதுரில் கேட்டாங்க, மெட்ராஸில் கேட்டாங்க, ஆந்திராவில் கேட்டாங்க. உடனே அவர் உள்ளூரில் ஒரு வேலும் கேட்கல, நான் தானே கேட்டேன், உடனே நான் கற்றுக்க கூடாது, நான் பழக நான் உங்களுக்கு பறந்துருக்கவே கூடாது. எப்படிங்க போய் நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, செருப்பை வள்ளி வெளியே கழட்டி போட்டு வந்தால் கூட பாதி நேரம் மனசு அங்கே தான் இருக்கு. ஒரு முருகன் கோயிலில் பார்த்து ஒருத்தன் கழட்டி போட்டு ஓடிட்டு ஓடிட்டு ஓடிடுறாங்க, போவேன் வருவேன் போவேன் வருவேன்.
கடைசியில் முருகன் இருந்து செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே செருப்புட்டு இருந்து முருகனை கும்பிட்டா கூட பரவாயில்ல. அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஏன் இப்படி ஓடுற 1000 ரூபா செருப்பு? அதுக்காக இப்படியா என்னை பாரு கரைக்கு கக்கத்தில் வச்சுட்டு உள்ள வந்துட்டேன். அது நிம்மதியாக இருக்கும். ஏன்னா தாய்மான சுவாமி சொன்னார், உலகத்திலேயே செய்ய முடியாது தெரியுமா, மலம் பிடிச்சி யானை அடக்க முடியாதா அடக்கிடலாம், பாம்பை கையில் பிடிக்க முடியாதா பிடிச்சிடலாம், நெருப்பில் நிற்க முடியாதா நிற்கலாம், தண்ணியில் மறக்க முடியாதா மறக்கலாம், எப்போ இளமையோடு எல்லாம் செய்யலாம். எது முடியாதுன்னா சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறமருதினர். கந்தக மதக்கள் இதை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி யானையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் செல்லலாம், கட்சி எல்லாம் சொல்லிட்டு சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறமை இது. அதாங்க உண்மை. ஒரு நிமிஷம் மனசு அப்படி இப்பாடுறது. அப்படி அந்த ஒரு நிமிஷம் இல்லை, நாங்கள் எல்லாரும் பேச பேச அத்தனை பேர் அத்தனையும் மறந்துட்டு நிற்கிறீங்க இல்லையா, இதுதான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இது இன்றைக்கு 31வது ஆண்டு விழா, பொன் விழா, கவள விழா, 100வது ஆண்டு விழா கொண்டாட வேண்டும். அப்போதும் நீங்களும் வர வேண்டும், நானும் வர வேண்டும். நன்றி, வணக்கம்.